கோவை பேரூரில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மூர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி திறந்து வைத்தார். முன்னதாக அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய பொதுமக்களுக்கு வெயிலின் தாகத்தை தீர்க்க அம்மா இருக்கும் போதிலிருந்து எடப்பாடி அவர்கள் நீர்மூர் பந்தல் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான நிகழ்ச்சி. இன்றைக்கு திமுக ஆட்சி வந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில் 2 வருஷத்தில் என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு திட்டம் கோயம்புத்தூருக்கு பேரூர்க்கு இதுவரையில் ஒரு திட்டம் தராத ஒரு ஆட்சியாக, மக்கள் விரோத ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்கு. கோவை மாவட்டத்தில் 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்தோம். இந்த ரோடிலிருந்து இந்த சாலை அகலப்படுத்தி போட்டோம். எல்லா சாலைகள் பாலங்கள் கூட்டுக்கொண்ட திட்டம். ஒரு புதிய கல்லூரி இங்கே, ஒரு புதிய கல்லூரி தொகுதியில் கோயம்புத்தூருக்கு 6 புதிய கல்லூரி, தனி தாலுக்கா பேரூர்ல மட்டும் தனி தாலுக்கா சொல்றது கொடுத்து அருமையான பில்டிங் கட்டி கொடுத்தோம். அதே போல மேற்கு பருவத்தியாலை அதிகளவு திட்டம் நம்ம தொகுதிக்கு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் இருந்து அதிகளவு தண்ணி கொண்டு கொடுத்தோம். இத்தனை திட்டங்கள் இருக்கிறோம். திமுக எந்த திட்டமும் தராமல் இருந்தாலும் பரவாயில்ல. சிறுவாணியில நமக்கு வரக்கூடிய குடிநீர் சிறுவாணி டேம் அங்க கூட கேரள அரசு இன்னைக்கு அணை கட்டிட்டு இருக்கு. தடுக்காத வக்கற்ற அரசாங்க திமுக அரசு இருக்குது. தடுக்காத முதலமைச்சராக முக ஸ்டாலின் இருக்கிறார்கள். மக்களை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு சிறுவாணிக்கு தண்ணி வர்ற சோர்ஸ்ல கேரளா கரைக்கு டேம் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நமக்கு தண்ணி வரும், எப்படி குடிக்க முடியும்? இதெல்லாம் அக்கறை இல்லாத அரசாங்க திமுக அரசு ஒரு முதலமைச்சர் பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு முக ஸ்டாலின் இருக்காரு. எதையும் கவலைப்படாத முதலமைச்சராக முக ஸ்டாலின் இருக்காரு. சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் மட்டும் 47 வழக்கு கஞ்சால போட்டு கைது பண்ணிருக்காங்க போலீஸ். போலீஸ் வெப்சைட்ல வந்தது 47 வழக்கு. இந்த 3 மாசத்துல 1,690 கிலோ கஞ்சா புடிச்சிருக்காங்க. நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு கெட்டு போறாங்க, அழிஞ்சு போறாங்க. இது உடந்தையாக தடுக்காத அரசாக இன்னைக்கு திமுக இருக்கு. இன்னைக்கு இளைஞர்கள் கஞ்சா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டு இருக்காங்க. இதை தடுக்காத அரசாக இன்னைக்கு திமுக அரசு. எதை பற்றி கவலைப்படாத முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருக்க. அப்படி எதை பற்றி கவலை இல்ல. கோவை மாவட்டம் ஒரு திட்டம் கூட செய்யல 2 வருஷத்துல. கோவை மாவட்டத்தில் இவ்வளவு வளர்ச்சி கொடுத்துருக்கோம், நம்ம இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. நாம கொண்டு திட்டங்களை பூரா இன்னைக்கு திமுக அரசு ரத்து பண்ணிருக்கு. நிறைய ரோடு ரத்து பண்ணிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் நம்ம மேலாம் வழக்கு. நம்ம எல்லாம் இருக்கும்போது காவல்துறை ஃப்ரீயா இருந்தாங்க, எங்கேயுமே வசூல் கிடையாது, கட்டப்பஞ்சாயத்தில் நிலபகரிப்பு இல்ல. ஆனால் இன்னைக்கு காவல்துறை சுதந்திரமா செயல்பட முடியாது. காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்ல. காவல்துறை சகோதரிய திமுக மீட்டிங் போட்டா இன்னைக்கு மானவங்கப்படுத்தலாம். இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல. அப்படி ஒரு மோசமான ஆட்சியாக இன்னைக்கு திமுக இருக்கு. ஆகவே அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பம் இன்னைக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு நேரடியா சொல்லுங்க, 30,000 கோடி இந்த 1 வருஷத்துல அடிச்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் சபரி 30,000 கோடி இன்னைக்கு அடிச்சு எங்க வைக்க தெரியாம இருக்காங்க. காரணம் நிதியமைச்சர் சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரிக்கணும், அந்த 30,000 கோடி கைப்பற்றணும். கண்டிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா பதவி விலகணும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இது கோவை மாவட்டத்துக்கு நீங்க புறக்கணிக்கிறீங்க, ஒண்ணு செய்ய மாட்டேங்கிறீங்க. மீண்டும் எடப்பாடி முதலமைச்சராக வந்து விடுபட்ட திட்டங்களை கோவை மாவட்டம் கேட்டு வாங்குவோம் என்று சொல்லி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக எடப்பாடி தொழில் வெல்லுவோம் என்று சொல்லி இன்னைக்கு எந்த திட்டம் தராத இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறி வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் ஒன்றிய நிர்வாகத்துக்கும் நன்றி கூறி விட வேண்டும்.